ரொம்பவே டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை, மசாலா உதிராமல் மொறு மொறுன்னு மீனும் உடையாமல் எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வவ்வால் மீனை மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதோட 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி மட்டும் இதுக்கு அதிகமாக சேர்த்துக்காதீங்க. மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டால் தெளித்து தெளித்து சேர்த்து விட்டுக்கோங்க. இது கரெக்டான பதம். மீன் துண்டில் எல்லா பக்கமும் மசாலா வர்ற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. மீனை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. மசாலா நல்லா ஊறணும். 1 மணி நேரம் கழித்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். கல்லில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, மீன் துண்டை சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நிறைய எண்ணெயும் குடிக்காது, மசாலாவும் உதிராமல் மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக டேஸ்டான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மீன் ஃப்ரை ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.